फ्रेंड्स, वेलकम टू नम नेरम। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்போடியாக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கம்போடியா வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படினா, அங்க இருக்க அழகான கோயில்கள், அவங்களோட பழைய காலத்து கல்ச்சர், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சிற்பங்கள், இதுக்காக தான் ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம சம்மர் டெஸ்டினேஷன் அப்படினு சொல்லுவாங்க. ஏன் அப்படினா, சம்மர் டைம்ல வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து அந்த பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க. அதனால வந்து கம்போடியா வந்து சம்மர் டெஸ்டினேஷன் அப்படினு சொல்றாங்க. சோ நீங்க கம்போடியா போய் சுத்தி பார்க்கணும் அப்படினா கண்டிப்பா விசா எடுக்கணும். சோ அந்த விசா அப்ளை பண்றதுக்கு 3 வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படினா, நீங்க டைரக்டா வந்து எம்பசிக்கு कांटेक्ट பண்ணி அங்க இ விசா அப்ளை பண்ணலாம். அதாவது இந்தியால இருக்க கம்போடியா எம்பசிக்கு कांटेक्ट பண்ணி விசா அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படினா, நீங்க வந்து இ விசா வாங்கிக்கலாம் கம்போடியாக்கு டிராவல் பண்றதுக்கு முன்னாடி. அதாவது நீங்க வந்து எம்பசியோட ஆபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து விசாக்கான ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு, என்னென்ன டீடைல்ஸ் கேக்குறாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, விசாக்கு தேவையான ஃபீஸை கிரெடிட் கார்டில் பே பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த இ விசா வந்து யார் யாருக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னா, டூரிஸ்டா போறவங்களுக்கு, சைட் சீயிங்க்கு, கேஷுவல் விசிட்டா போறவங்களுக்கு, ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்களுக்கு, பிளஸ் ஏதாவது பிசினஸ் விசிட்டுக்கா ஷார்ட் டியூரேஷன்ல போறவங்களுக்கு இந்த இ விசாவை தருவாங்க. இதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து கம்போடியாக்கு விசா ஆன் அரைவல் கூட வாங்கிக்கலாம். எங்க அப்படின்னா, கம்போடியாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு ஏர்போர்ட்ல விசா கவுண்டர்ல நீங்க விசா ஆன் அரைவல் வாங்கிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஃபெனோம் பென். இந்த ஏர்போர்ட்ல விசா கவுண்டர்ல நீங்க விசா ஆன் அரைவலுக்கு வாங்கிக்கலாம். இன்னொரு ஏர்போர்ட் வந்து சீம் ரீப். இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயும் நீங்க வந்து விசா ஆன் அரைவல் வாங்கிக்கலாம் கம்போடியால. இந்த ரெண்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஏதாவது ஒன்னுத்துல விசா ஆன் அரைவல் நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த விசா ஆன் அரைவல் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு 2016ல இருந்து இஷ்யூ பண்ணிட்டு வராங்க கம்போடியா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்ல. இந்த கம்போடியா விசாவே 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஸ்டே விசா, செகண்ட் வந்து லாங் ஸ்டே விசா. இந்த ஷார்ட் ஸ்டே விசா இருந்தா நீங்க வந்து கம்போடியால 30 டேஸ் ஸ்டே பண்ணலாம். என்ன பர்பஸ்க்காக போலாம் அப்படின்னா, இந்த ஷார்ட் ஸ்டே விசால டூரிசம்காக, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக, ஏதாவது ஷார்ட் பிசினஸ் டூர் போனோம் அப்படின்னா இந்த ஷார்ட் ஸ்டே விசா வாங்கிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்க்க போனோம் அப்படின்னா இந்த ஷார்ட் ஸ்டே விசாவை வாங்கிக்கலாம். ஸோ இந்த விசாவை சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அனதர் 30 டேஸ்க்கு அப்படின்னா, நீங்க கரெக்டான அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து லாங் ஸ்டே விசா. இந்த விசாவை வந்து ஜப்பான் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசா இருந்தா நீங்க வந்து கம்போடியால 30 டேஸ் இல்லைனா 30 டேஸ்க்கு மேலேயோ ஸ்டே பண்ணலாம். இந்த விசாவை வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக, ஒர்க் இல்லைனா படிக்கிறதுக்கு, ஸ்டடிக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த விசாவை நீங்க வந்து எவ்வளோ நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 மாசத்துக்கு, 3 மாசத்துக்கு, இல்லைனா 6 ல் இருந்து 12 மாசம், இல்லைனா அதுக்கும் மேலேயும் கூட ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். ஸோ நீங்க டூரிசம்காக போறீங்க அப்படின்னா ரெகுலர் டூரிஸ்ட் விசாவை நீங்க வந்து டைரக்டா வெப்சைட்ல அப்ளை பண்ணி இ விசாவை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த கம்போடியா டூரிஸ்ட் விசா, அதாவது ஆன் அரைவல் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட். செகண்ட் வந்து பாஸ்போர்ட் வந்து மேக்சிமம் 6 மந்த் வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் ஃபிளைட் டிக்கெட்டோட காப்பி. ஃபோர்த் வந்து
விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணி சைன் பண்ணி வச்சிருக்கணும். 5th வந்து கவர் லெட்டர். சோ கவர் லெட்டர்ல நீங்க என்ன பர்பஸ்க்காக கம்போடியாக்கு போறீங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அது கூடவே ডেইলি ஐட்டினரி இருக்கணும். பிளஸ் உங்களோட அகாமடேஷன் டீடைல்ஸ், நீங்க வந்து கம்போடியால எங்க போய் ஸ்டே பண்ண போறீங்க அப்படிங்கற அகாமடேஷன் டீடைல்ஸ் இருக்கணும். 6th வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. போட்டோ வந்து 4x6 சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். 7th வந்து உங்களோட ஒரிஜினல் பேங்க் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 3 மந்த்ஸோட ஒரிஜினல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். சோ இப்போ வந்து நம்ம இ விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டோட ஸ்கேன்டு காப்பி, அந்த பாஸ்போர்ட் வந்து 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். செகண்ட் வந்து உங்களோட போட்டோ, போட்டோவை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி இருக்கணும் இல்லைனா டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கணும். போட்டோ வந்து 1 MB-க்கும் கீழே தான் இருக்கணும். போட்டோவோட இமேஜ் ஃபார்மேட் வந்து BMP இல்லைனா PNG இல்லைனா JPEG, இந்த ஃபார்மேட்ல உங்களோட போட்டோ இருக்கணும் 1 MB-க்கு கீழே. தேர்ட் வந்து விசாவோட ஃபீஸை ஆன்லைன்ல பே பண்றதுக்கு கிரெடிட் கார்டு இருக்கணும். ஃபோர்த் வந்து ஒன்ஸ் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இ விசா, கம்போடியா இ விசா வரத்துக்கு 2 to 3 பிசினஸ் டேஸ் ஆகும். சோ நீங்க இந்தியால இருந்து டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா இந்த விசா ஃபீஸ் வந்து ஆன் அரைவல் விசாக்கு $20 ஆகும், இ விசாக்கு வந்து $30 ஆகும். சோ இந்த டூரிஸ்ட் விசா வந்து 90 டேஸ்க்கு வேலிட், உங்களுக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னில இருந்து 90 டேஸ்க்கு வேலிட். நீங்க வந்து கம்போடியால 30 டேஸ் மட்டும்தான் ஸ்டே பண்ண முடியும். இப்போ நம்ம கம்போடியாக்கு இ விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அபிஷியல் கம்போடியன் இ விசா ஆன்லைன் போர்ட்டல் இல்லனா கம்போடியா இமிகிரேஷன் வெப்சைட், இந்த ரெண்டு வெப்சைட்ல ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். செகண்ட் வந்து நீங்க அங்க ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பிரைமரி அக்கௌண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். எதுக்காக அப்படின்னா இ விசா அப்ளிகேஷன்ஸ்க்கு. சோ இப்போ இல்லைனா ஃபியூச்சர்ல நீங்க இங்க வந்து இ விசா அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து நீங்க அங்க உங்களோட விசா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அதாவது இ விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். சோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னா உங்களோட நேம், அட்ரஸ், கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், பிளஸ் உங்களுக்கு எப்போ பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட், பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து நீங்க உங்களோட பாஸ்போர்ட்டோட ஸ்கேன்டு காப்பியையும் உங்களோட போட்டோவையும் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். 5th ஸ்டெப் வந்து நீங்க உங்களோட அப்ளிகேஷனை ஒரு வாட்டி எக்ஸாமின் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டெப் வந்து நீங்க விசா ஃபீஸை வந்து ஆன்லைன்ல பே பண்ணணும். ஸோ உங்களோட கிரெடிட் கார்டில் நீங்க வந்து பேமெண்ட்டை பண்ணிடணும். 7th ஸ்டெப் வந்து அங்க இருக்க சப்மிட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அத்தாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. 8th ஸ்டெப் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு இ விசா அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இ விசாவை உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணிடுவாங்க, நீங்க அங்க இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட பாஸ்போர்ட்ல இ விசா ஸ்டாம்ப் பண்ணிக்கணும். நீங்க கம்போடியாக்கு போனதுக்கு அப்புறம் இ விசாவை ஸ்டாம்ப் பண்ணிக்கணும். சோ இந்த வீடியோல நம்ம கம்போடியாக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணணும், டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிளீஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.